வணக்கம். தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் பத்திரிகையாளர்கள் சங்க அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சித்திரை பாண்டியன் அவர்கள் தலைமை தாங்கினார்கள். சங்க செயலாளர் ராஜ் அவர்கள் முன்னிலை வகித்தார்கள். தினவேல் பத்திரிகை ஆசிரியர் பன்னீர்செல்வம் அவர்கள் பத்திரிகை அலுவலகத்தை திறந்து வைத்தார்கள். சிறப்பு அழைப்பாளர்கள் வழக்கறிஞர் கர்ணன் MABL, திரைப்பட உதவி இயக்குநர் உமாபாலன், எழுத்தாளர் சரவணன், ரோட் சைட் நியூஸ் தென்காசி மாவட்ட நிருபர் ஏ கோவிந்தராஜ் ஆகியோரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் மாரிமுத்து, நிஷந்தன், மகேஷ், சந்திரசேகர், ஐயாத்துறை, பொன்னுச்சாமி மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். ரோட் சைட் நியூஸுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் ஏ கோவிந்தராஜ் மற்றும் ஐயம்மா. திருவேங்கட வட்டார சங்கம் ஆரம்பித்து ஒரு 3 வருடம் ஆகிறது. அது ஸ்ரீ லெவலில் ஆரம்பித்து இன்று ஒரு அதுக்கு தனியாக ஜனநாயகத்துடைய தூண் என்று சொல்லக்கூடிய வலிமையான ஆயுதமாக சொல்லக்கூடிய பத்திரிகை துறையை தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் காலகாலில் ராஜு உள்ளிட்ட நண்பர்கள் இணைந்து பல ஆண்டுகளாக சிறப்பான பணியை பத்திரிகை துறையினை செய்து வருகிறார்கள். அவர்களுடைய அலுவலக சங்க கட்டிடம் என்பது இன்றைக்கு திருவேங்கடத்திலே சிறப்பாக இருக்கக்கூடிய கட்டிடம் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த விழாவில் பங்கெடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சங்கம் வந்து என்னன்னா பத்திரிகையாளர்களுடைய சமுதாய விழிப்புணர்வை நோக்கம் ஏற்படுத்தக்கூடிய நோக்கம் மட்டுமின்றி பல்வேறு எழுத்தாளர்கள் திருவேங்கடம் பகுதியில் வந்து மேலாண்மை பொன்னிச்சாய் மாதிரியான நிறைய எழுத்தாளர்கள் ஓமுத்துமாடி போன்ற கிராமிய கலைஞர்கள் இப்படி ஒரு பாரம்பரியமான வரலாற்று சிறப்பு மிக்க ஜிடி நாயுடு உள்ளிட்ட புகழ்பெற்ற பாரம்பரியமான சிறப்புகளை கொண்ட இந்த திருவேங்கடம் மாநகரில் பல படைப்பாளர்களை உருவாக்கக்கூடிய நோக்கத்திலே இந்த பத்திரிகையாளர் சங்க கட்டிடம் என்பது இதை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படி பத்திரிகையாளர் நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய இந்த பத்திரிகையாளர் சங்கத்திற்கு தமிழக அரசு வாரியங்களை அமைத்து அவர்களுடைய நலனிலே அக்கறை கொண்டு அவர்களுக்கு பல்வேறு திட்டங்களை தெரிவிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு கிடைப்பதற்கு அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.